வினை வலிமை மிக்கவர்கள் பெண்கள் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர்தான் தஞ்சையைச் சேர்ந்த சசிகலா என்ற பெண்மணி. கணவரை இழந்த நிலையில் கடந்த 20 ஆண்டு காலமாக ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி வரும் அந்த முன் உதாரண பெண்மணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சையைச் சேர்ந்த சசிகலாவிற்கு திருமண வாழ்க்கை இனிமையாக அமையவில்லை. கணவர் ஆறுமுகத்தின் குடிப்பழக்கத்தால் அவரது வாழ்க்கையில் சூறாவளி வீசியது. இதனால் குறுகிய காலத்திலேயே அவர் கணவரை விட்டு பிரிந்து விட்டார். தஞ்சை ஆயுதப்படை மைதானம் அருகே வசித்து வரும் சசிகலாவுடன் அவரது தாய் சுந்தராம்பாள், மகன்கள் இளைய பாரத் மற்றும் பாலவிக்னேஷ் ஆகியோர் உள்ளனர். கணவரை பிரிந்துவிட்டபோதும் அவர் செய்த ஆட்டோ ஓட்டுநர் தொழிலையே சசிகலாவும் தனது வாழ்வாதாரமாக கொண்டார். கணவரை பிரிந்த நிலையில் கை குழந்தையுடன் செய்வதறியாது நின்ற சசிகலா மனதைரியத்துடன் ஆட்டோவை ஓட்ட முடிவு செய்தார். அதற்காக ஆட்டோ ஓட்ட பயிற்சி எடுத்து ஓட்டுநர் உரிமம் பெற்ற சசிகலா தஞ்சையில் 23 ஆண்டு காலமாக வாடகை ஆட்டோ ஓட்டி வருகிறார். அதன் பயனாக கடும் சிரமங்களுக்கு இடையிலும் தன் 2 ஆண் பிள்ளைகளையும் அவர் நன்றாக படிக்க வைத்து வருகிறார். இளைய பாரத் தற்போது பிஎட் முடித்து ஆசிரியர் நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி எடுத்து வருகிறார். 2வது மகன் பாலவிக்னேஷ் ஐடிஐ முடித்து வருகிறார். அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து ஓட்டி ஃபேமிலி ரன் பண்ணலான்னு நினைக்கும் போது வண்டியை வெளியில் கொடுத்தா ரிப்பேராக போயிடும், ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அப்புறம் நானே ஆட்டோ எடுத்து ஓட்டி இன்றைக்கி வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, நாங்கள் நல்லா இருக்கோம், பிள்ளைங்கள்லாம் படித்து பிஎட் வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன், சின்ன பையனாக ஐடிஐ படிக்க வச்சுருக்கேன், நல்ல ஒரு வேலை கிடைச்சா இன்னும் கொஞ்சம் என்னோடய ஃபேமிலி நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 20 ஆண்டு காலமாக ஆண் துணையில்லா போதும் தன் மகள்தான் தன்னையும் 2 பேரப்பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வருவதாக சசிகலாவின் தாயார் சுந்தராமாள் பெருமிதம் பொங்க கூறுகிறார். 23 வருஷமாக எங்கள் பொண்ணு தான் எங்களுக்கு துணைக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்கு, வேறு யாருமே எங்களுக்கு இல்லை. அவன் வீட்டுக்காரர் ஒன்றும் சரியில்லை, கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்காரர் ஒன்றும் சரியில்லை, இங்கே தான் இங்கே இருக்குது எல்லாம், வரதும் போகிறது பார்க்குறது, பையனும் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பார்க்குற வர்றதில்லை. அதை இது என்ன செய்யுது, நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு எங்கள் பொண்ணு தான் சம்பாரித்து எங்களுக்கு. இதேபோல் சசிகலாவின் 2 பிள்ளைகளும் தங்கள் தாயாரை நினைத்து பெருமை கொள்கிறார்கள். தந்தை இருந்திருந்தால் கூட இவ்வளவு நன்றாக தங்களை படிக்க வைத்திருக்க மாட்டார் என்று கூறும் சசிகலாவின் பிள்ளைகள் அவர் தங்களுக்கு தாயாக கிடைத்தது தங்கள் வரம் என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றனர். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருந்தாங்க ஆட்டோ ஓட்டி. அவங்க படிக்க வச்சதால தான் இப்போ அவங்க படிப்பு மட்டும்தான் எங்கள் கையில் இருக்குது. 23 வருஷமாக அவங்க ஆட்டோ ஓட்டியிருக்காங்க, எங்கள் இப்போ வந்து ஒரு பட்டதாரி ஆக்கியிருக்காங்க, தம்பியை வந்து ஐடிஐ படிக்க வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா இருந்திருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களான்றது சந்தேகம்தான். அவங்க துணிச்சலாக இந்த வண்டி மட்டும் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கலன்னா நாங்கள் வேற மாதிரி ஆகிருப்போம், இந்த குடும்பமே இல்லாமல் போயிருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக ஆட்டோ ஓட்டிய போதும் தனக்கு தஞ்சை பெரிய கோயில் அருகே ஆட்டோ ஸ்டாண்டு கிடைக்கவில்லை என்றும் செல்லும் வழியில் கிடைக்கும் சவாரிகளை வைத்தே தான் உழைப்பதாக சசிகலா கூறுகிறார். மாவட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் சசிகலா தன் பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைத்தால் இனி வரும் காலங்களிலாவது நிம்மதியாக வாழ்வேன் என்று ஏக்க பெருமூச்சுடன் கூறுகிறார். தஞ்சையில் இருந்து செய்தியாளர் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.